வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் மெட்டல் ரூஃப். இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமுள்ள வீடியோக்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு லைஃப்பில் இதே எந்த சூழ்நிலையிலையும் தேவைப்படும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலில் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும், அதை நீங்கள் எப்பொழுதும் பார்க்கலாம். இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் கொண்டது. இதோட உட்பகுதியை தான் போன வீடியோவில் காட்டியிருக்கோம். இது மேற்பரப்பு எப்படி இருக்குன்னு சிலரே கேட்டாங்க, அதுக்காக வந்து இப்போ நாங்கள் இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம். இது பாருங்கள், இதுதான் சில்வர் அண்ட் ப்ளஸ் பேர் கலர், பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலரு. இது வந்து ஃபேக்ட்ரி குடோன், இது மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சீட்டை வாங்கி போடுவாங்க. ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வர சீட்டு ஃபுல்லாகவே நமக்கு அப்படி இன்சர்ட் ஆகாது. இது வந்து கொஞ்சம் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. கலர் பேர் வந்து சில்வர், ஐஎஸ்ஐ பிராண்டடு தான். இதிலே நாங்கள் இடையில ஃபேன்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். இது பாலிகார்பனேட் பாட்டம் கொண்ட வென்டிலேட்டர் ஃபேனு. இந்த ஃபேனு வந்து எனி டைம் சுற்றிகிட்டே இருக்கும், இது வந்து காற்றுல எனி டைம் சுற்றிகிட்டே இருக்கும், அந்தளவு இதை மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் கீழே நமக்கு தேவையான டிரான்ஸ்பரண்ட் வெளிச்சம் கொஞ்சம் தேவையான அளவு கிடைக்கும். எந்த இடத்துலையுமே லீக்கு அப்படின்ற வேலைக்கே இதில் கிடையாது, தைரியமாக போடலாம். மேலே அடிச்சிருக்க ஸ்க்ரூ எல்லாமே டாப் ரிட்ஜில் தான் அடிச்சிருக்கோம், கொரோசீல்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி செட்டு நம்ம தரமாக போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம், மழை காலத்திலோ வெயில் காலத்திலையோ நம்ம அந்த செட்டை குறித்து நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. அது பாட்டுக்கு லைஃப் லாங் உழைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு செலவு பண்ணணும், நிம்மதியாக பண்ணணுன்ற ஒரு மன திருப்தியோடு நம்ம இருக்கலாம். அதனால் வந்து நல்ல பொருளாக சூஸ் பண்ணி போடுங்க, நல்ல வேலைக்காரவங்களாக பார்த்து கொடுங்க. இது பாருங்கள், இந்த ஃபேன் இப்படி சுற்றிட்டே இருக்கும், எனி டைம் சுற்றிட்டே இருக்கும். இது வந்து மோட்டரில் சுற்றுறது கிடையாது, பிறகு ஏரில் சுற்றிட்டே தான் இருக்கும். அந்தளவு இது உள்ளே வந்து பேரிங்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ரெடி பண்ணியிருப்பாங்க. நீளம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 42 அடி. இந்த மாதிரியான செட் எனக்கு க்ரியேட் பண்ணணும் சார், எனக்கு ஐடியா இருக்குது, எவ்வளோ செலவாகும், நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து பண்ணித்தருவீங்களா அப்படின்லாம் நேயர்கள் கேட்குறீங்க. வெளியூர் வந்து பண்ணித்தரேன், மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நான் அதர் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். திருச்சிங்கிறப்போ உங்களுக்கு பிலோ 1000 இருந்தாலே ஓகே. நாங்கள் வந்து எல்லா ஏரியாலையும் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். சென்னை ஸ்பெசிஃபிக்காக சென்னையில் அதிகமாக ஒர்க் பண்ணுறோம், திருச்சி அதிகமாக ஒர்க் பண்ணுறோம், மற்றும் இல்லாமல் கொங்கு மாவட்டங்கள்லையும் அதிகமாக எங்கள் வேலை போயிட்டு இருக்குது. அதனால் எந்த இடத்துல ஒர்க் அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறது கிடையாது. மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல போய் எங்கள் சர்வீஸை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நேயர்கள் இதுவரை தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கு கொடுங்க. உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதை பார்க்குறேன். வீடியோ ரொம்ப நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்போம். இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பண்ணப்பட்டது தான் ஒர்க்கு, இந்த சென்னையில் தான் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒர்க்கு. இல்லை ஒரு 5200 ஸ்கொயர் ஃபீட்டு நெருக்கி வரும் இந்த ஒர்க்கு. அதனால் வந்துட்டு எங்களுக்கு ஸ்பேன் எவ்வளோ தூரம், இவங்க இடம் சொல்லிட்டாங்க எனக்கு 40 அடிக்கு இடையில சப்போர்ட் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்ட்டி. அதனால் நாங்கள் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி நாங்கள் இந்த செட்டு ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். நமக்கு வந்து 60 அடிக்கு இடையில போஸ்டே போடாமல் நம்ம செட்டு போடலாம், ஸ்கொயர் பைப்பிலே போடலாம். ஒரு எண்டுக்கு இன்னொரு எண்டுக்கு 60 அடி, அந்த 60 அடி வரையும் நம்ம போஸ்ட் இல்லாமல் செட்டு போடலாம். அந்தளவு நம்ம ஸ்ட்ரக்சரில் மாடிஃபை பண்ணி நம்ம போடலாம். நம்ம வர்த்தக நிறுவனம் இது மாதிரி வாகனங்கள்லாம் உள்ளே போய் திருப்புறதுக்கு கொள்றதுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு பல விதத்தில் கை கொடுக்கும், சௌகரியமாக இருக்கும். இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.